இறப்பு அதன் பிறகான வாழ்க்கை குறித்து நம்ம எல்லோருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் இறந்தவங்க உண்மையில் சந்தோஷமாக இருக்காங்களா அந்த உலகில் தனிமை இருக்குமா மனித உலகில் கிடைப்பது போன்ற உறவுகளும் உபசரிப்பும் அங்கே இருக்குமா என்ற பல கேள்விகள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படியான சிந்தனைகள் தான் பல வினோத சடங்குகளுக்கு வழிவகுக்குதுன்னே சொல்லலாம் இறந்தவங்களை தோண்டி எடுத்து அவர்களை கொண்டாடும் வினோத சடங்கு ஒன்று இந்தோனேசியா பகுதியில் ஆண்டுதோறும் நிகழ்ந்துட்டு வருது இந்தோனேசியாவின் தெற்கு சுலாவிசி பகுதியில் வாழ்ந்து வா தான் வாழ்ந்து பழங்குடியினர் இவங்க ஆண்டுக்கு ஒரு முறை தங்களுக்கு நெருக்கமானவர்களின் உடல்களை தோண்டி எடுத்து அதை புதுப்பித்து வந்துட்டு இருக்காங்க பிறப்பும் இறப்பும் மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத நிகழ்வு என்பதை ஏற்று கொண்டாடும் விதமாக இந்த மானினை என்ற சடங்கு ஆண்டுதோறும் பின்பற்றப்பட்டு வந்துட்டு இறந்தவர்களின் பிரேதங்களை ஃபார்மலின் பயன்படுத்தி பாதுகாக்கிறாங்க அதனால உடல்கள் அழுகாம அப்படியே இருக்கு மானனே என்ற சொல் முன்னோரை பராமரிப்பது என பொருள்படுது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் இந்த விழா கொண்டாடப்படுது மூன்று நாட்களுக்கு நடக்கும் இந்த விழா பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க துராஜா பழங்குடியினர் இறந்து போன தங்களுக்கு நெருக்கமானவர்களின் குடும்பத்தாரின் பிணங்களை தோண்டி எடுக்கிறாங்க அவற்றை சுத்தம் செய்து புத்தாடை அணிவித்து கையில் சிகரெட்டுகளை கொடுக்குறாங்க ஒரு சில சமயம் அந்த பிணங்களோட இவங்க ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க சிலரோ இன்னும் ஒரு படி மேல போய் இறந்தவங்களோட பேசுறது அவங்களோட பரிசு கொடுக்கிறது அவங்களுக்கு பிடிச்சமான உணவு அளிக்கிறது போன்ற விஷயங்களையும் செய்றாங்க அவங்க உயிரோடு இருக்கும்போது கழித்த சந்தோஷமான நாட்களை நினைவு கூறுவதாக மக்கள் தெரிவிக்கிறாங்க தொடரோஜா மக்கள் இறந்த தங்களது குடும்பத்தாரின் ஆன்மா அவங்க கூடவே வீட்டில் வாழ்ந்து வருவதாகவும் நம்புகிறாங்க இந்தோனேசியாவில் வசிக்கும் சுமார் பத்து லட்சம் தொடராஜா பழங்குடியினரில் பெரும்பாலானவங்க தெற்கு சுழவிசி பகுதியில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க நாடு பல விஷயங்களில் நவீனம் அடைஞ்சாலும் நூற்றாண்டுகளை கடந்தும் இந்த சடங்கை மக்கள் இன்னும் கைவிடலன்னு சொல்லலாம் இந்த சடங்கின் போது தனித்துவமான இசை வாசிக்கப்படுது பிரபஞ்சத்தில் இருக்கும் இறுதி சடங்குகள் குறித்து அவை விவரிக்குதுன்னு இந்த சடங்கிற்காக பல குடும்பங்கள் ஆண்டுதோறும் பணம் சேமித்து வைத்து தங்கள் குடும்பத்தாருக்கு விதவிதமாகவும் அழகாகவும் அலங்காரங்கள் செய்வித்து அழகு பார்க்குறாங்க இந்த வினோத சடங்கு குறித்து தனது யூடியூப் பக்கத்தில் ஆவணப்படுத்தி இருந்தாங்க மைக் கோரி என்ற டிராவல் யூடியூபர் ஒரு வார காலம் இந்த பழங்குடியினரோட தங்கி இந்த முழு சடங்கையும் பார்த்து காட்சிப்படுத்தியிருக்காங்க கடந்த அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் பதிவிடப்பட்ட இந்த வீடியோ அஞ்சு மில்லியனுக்கும் மேல் பார்வைகளை பெற்றிருக்குனே சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்ன காமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற அப்டேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்